ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஜே பேச் வேர்ல்டு. ஐ எம் லோகேஷ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுருங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு சென்ட் ஆகும். வாங்க இன்றைக்கி வீடியோ உள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்மளோட ஃபார்மில் இருக்க ஃபின்ஜஸோட அப்டேட்டை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். பட்ஜிஸ் ஃபேர் எப்படி செட் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட்ஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டில் எடுத்து செட் பண்ணுறனாலே செட் பண்ணலாம். அடல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் கன்ஃபார்மாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா கரெக்டாக வந்து அது வந்து ப்ரீடிங் ஆகுமே இல்லையான்னு சொல்லி ரிசல்ட் வந்து எதிர்பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால நம்ம ஃபார்மில் எப்போவுமே சிக்ஸ்லேருந்து தான் எடுத்து எப்போவுமே செட் பண்ணுவோம். நம்ம ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 7 சிக்ஸ் வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், ரெயின்போலையும் கிரிமினோலையும். சிக்ஸில் வந்து எடுத்து செட் பண்ணால் என்னென்ன அட்வான்டேஜஸ்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ப்ரீடிங் ரிசல்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபுட்டுக்கு வந்து அதை வந்து அடாப்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காகத்தான் நம்ம வந்து சிக்ஸ்லேருந்து எடுத்து வந்து ட்ரை பண்ணுறோம். இப்போ ஹாபியஸ்ட்டுக்கு வந்து இன்னொரு வழி இருக்குது. எப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைனா கேஜே எடுக்கும்போது கொஞ்சம் வந்து பெருசாக எடுத்துகிட்டா கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைனா கேஜோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 1.5 அந்த சைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு 4 சிக்கி எடுத்துகிட்டு வந்து அதை ரைஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு பேர் வந்து கன்ஃபார்ம் செட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 பேர் வந்து இதில் இருக்குது. நான் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் மட்டும்தான் செட் பண்ண போகிறேன். ஏன் வந்து ஒரு பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா மேல் ஃபீமேல் வந்து கரெக்டாக வரும்னு சொல்லி சொல்ல முடியாது. அப்படியே வந்து நம்ம சிக்கிலேயே வந்து அனலைஸ் பண்ணுறதுனாலும் ஒரு வந்து 25% ஆர் 50% மட்டும்தான் மேல் ஃபீமேல் கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதை வந்து நான் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பீஸ் நிறுத்திருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து மேலாகவும் 3 வந்து ஃபீமேலாகவும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போவில் வந்து ஃபுல் லைமே வந்து மேலாக தான் இருக்குது. கிரிமினோவில் வந்து 2 ஃபீமேலும் ஒரே ஒரு ரெயின்போவில் வந்து ஃபீமேலாகவும் வந்திருக்கு. இந்த சிக்ஸுக்கு எல்லாமே ஏஜ்னு பார்த்துட்டா 1 மந்த் ஆர் 20 டேஸ் தான் இருக்கும் நெஸ்ட் அவுட் ஆகி. செல்ஃபீட் எடுத்துகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா 1 மந்த் இல்லைனா 20 டேஸ் தான் இருக்கும். இதையை வந்து எப்படி கண்டிஷனிங் பண்ணி நம்ம ப்ரீடிங்க்கு கொண்டு வரதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் ப்ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்துக்கு அப்புறம் தான் ப்ரீடிங்கை போடுவோம். அப்படி இல்லைன்னா 4 மந்த்லேயே ப்ரீடிங் போடுறதுக்கு வழி இருக்குது. ஏன்னா இப்போ வந்து மேட்டிங் செக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னா ஏன்னா 3 மந்த்துங்க போதே மேல் ஃபீமேல் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ கண்டிஷனிங்னா என்னென்னா ஃபுட்டு வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக கொடுப்போம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக கொடுக்கணுமோ அந்தளவுக்கு ஹெல்த்தியாக கொடுத்து நம்ம வந்து சிக்ஸை வந்து நல்லா கண்டிஷனிங் பண்ணி நல்ல மோல்டிங் கொண்டுருவோம். அதே சமயத்தில் ஓவர் ஃபீடும் நம்ம பண்ணிடக்கூடாது. ஓவர் ஃபீடு பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபீமேலுக்கு வந்து கொழுப்பு வந்து ஃபார்ம் ஆயிரும். அங்கே கீழே வந்து அந்த உடம்புல வந்து கொழுப்பு வந்து ஃபார்ம் ஆயிரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஓவர் ஃபீடும் பண்ணக்கூடாது, அதே டைம் வந்து ஃபீட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா சிக்ஸோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இதை வச்சு ப்ரீடிங்னு போகும்போது 4 to 5 இயர்ஸ் வந்து நம்ம கூட வந்து பேர்டு வந்து இருக்கணும். அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து ஃபுட்டும் ஃபீடும் வந்து கரெக்டாக வந்து கொடுத்தாகணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேர்னு வந்து எப்படி பிரிக்கலான்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ பேர் செட் பண்ணுறேன்னு சொல்லி பிளான் பண்ணிடுங்க. அதுக்கு தகுந்தாப்பில் நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 பேர் செட் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் லவ் பேர்ட்ஸ் வந்து வாங்கி விடுங்க கேஜில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 மந்த் வரைக்கும் நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மேல் ஃபீமேல் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆயிரும். ப்ரீடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் தான் முக்கியம். பிளட் லைன்னா என்னென்னா ஒரே பேரண்ட்டோட சிக்ஸை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப்டோ இல்லை வந்து எக்கு வந்து அன்ஃபர்டைல வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படியே வந்து சிக்ஸ் வந்து பொறிச்சாலும் உங்களுக்கு வந்து ஹேண்டிகேப்ட் இல்லைனா வந்து அதுக்கு வந்து சம் டிசீஸ் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த டிசீஸ் வந்துச்சுன்னா அது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வழி இல்லை. ஏன்னா பிளட் லைன் வந்து ஒரே பிளட் லைனாக இருந்தால் அப்படி வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிக்ஸை வந்து செலக்ட் பண்ணும்போது சேம் பிளட் லைனாக இல்லையான்னு சொல்லி ப்ரீடர்கிட்டே இல்லை பெட் ஷாப்புக்கார்கிட்டே கேட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர்த்துக்கு வந்து ப்ரீடிங் போட்டாலும் ரிசல்ட் வராத காரணம் அதுதான். ஒரு வேளை சிக்ஸ் பொறிச்சாலே ஹேண்டிகேப்டாக வரக்க வாய்ப்பு அதுதான். பிளட் லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து கரெக்டாக இருக்கும். ஒரே பேரண்ட்டோட சிக்ஸ் வந்து போடக்கூடாது. சில பேர்த்துக்கு வந்து செட் ஆகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இப்போ 100ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3% மட்டும்தான் அப்படி செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு செட்டாகி சிக்ஸ் ஓடல. நான் எல்லாமே தப்பு சொல்ல. சில பேர்த்துக்கு எனக்கு வந்து நான் நிறைய ப்ராப்ளம் அதனால் வந்திருக்கு. அதனால வந்து நான் வந்து கைட் பண்ணுறது எப்படின்னா டிஃப்ரெண்ட் பிளட் லைன் தான் கைட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒன்று வந்து எல்லோ பைடு ப்ளூ ஸ்பேங்கிளும். அது ப்ளூ ஸ்பேங்கிள் வந்து மேலு, அது வந்து ப்ரீடிங் பேர் தான். அது வந்து ஒரு சம் ப்ராப்ளத்தினால தனியாக பிரித்து போட்டிருக்கு. இது வந்து எல்லோ பைடு வந்து நம்மளுக்கு கலர் வேணும்னு சொல்லி நிறுத்தியிருக்கோம். இதோட அப்டேட்டை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி பேர் பண்ணி நம்ம வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.